கைஸ் இன்னைக்கு ஒரு வண்டி சம்பவம் நடந்துருக்கு. நீ வண்டி சாவி தொலைச்சல உனக்கு வீடியோ எடுக்கிறேன். வண்டி சாவி தொலைச்சிட்டு தொடர்ந்து நாலு நாளாக நான் வண்டியில் கண்டமாயினே இருக்கிறேன். இன்னைக்கு வண்டி சாவியை தொலைச்சிட்டு இருக்காருப்பா. அவர் தான் வாட்ச்மேனா? ஆ போய் சொல்லிடலாம் அவர்கிட்ட அந்த மாதிரி. A few moments later. போடு சாவி கிடைச்சிருச்சு. நான் எப்பயோ வீட்டுக்கு போயிருக்கலாம். சாவியை தொலைச்சதுனால இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு. ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக். பார்த்தீங்களா நடந்த சம்பவத்தை? நானே எதிர்பார்க்கல. ஆக்சுவலாக இன்றைக்கி வ்ளாகில் வந்து நார்மலாக இந்த பேட் வைவ் இது அது இது எதுவுமே இல்லாமல் எப்பவுமே எடுக்கிற மாதிரி ஜாலியாக எடுக்கணும்னு நினச்சேன். ஸ்பென்சர் போனோம் சரி ரெண்டு ஸ்டட்டு வாங்கலாம் தான் போனோம். கூட வந்தார் பார்த்தீங்களா, அவருக்கு ஸ்டட்டுலாம் வாங்கிட்டு ஃபஸ்ட்டே கீழே வந்துட்டோம். வந்துட்டு தான் சொல்கிறாரு, சாவி காணும்டா அப்படி. சரி சாவி எடுக்கலாம்னு சொல்லிட்டு மேலே போனோம். மேலே போனால் இப்போ தான் ஒருத்தர் வந்து ஹோண்டா சாவி எடுத்துகிட்டு போயிட்டார். என்னடா இது, நம்ம வண்டி சாவி எதுக்கு இன்னொருத்தர் வாங்கி எடுத்துகிட்டு போனோன்னு பார்த்தா அவங்களும் ரெண்டு பேர் வந்திருந்தாங்க. கூட வந்த ஒருத்தர் வந்து வண்டி சாவி வந்து வச்சிருக்காரு. இன்னொருத்தர் என்ன நினச்சிட்டாரு, ஓ அவன் வண்டி அவன் சாவி வச்சுட்டு போயிட்டானா, சரிண்ணா தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு இவர் எடுத்துகிட்டு போயிட்டார். அப்புறம் திருப்பியும் சுற்றிட்டு கித்திட்டு ஓலா ஆட்டோ புக் பண்ணிட்டு வந்துடலான்னு சொல்லி பார்க்கிங்கில் வந்து நம்ம எப்போவுமே ஸ்பென்சர் போனால் 10 ரூபா டோக்கன் கொடுத்து போவோம் பாருங்கள் பார்க்கிங். அங்கே போயிட்டு சொன்னோம், பா கண்டிப்பாக என் எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன், உங்களுக்கு கிடச்சிரும், கிடைக்காமலாம் இருக்காது, நிறைய பேர் தொலைஞ்சு கிடச்சிருக்கு, நீங்கள் நல்லா வாட்ச்மேன் கிட்டலாம் போய் விசாரிச்சு பாருங்கன்னு. நான் அப்படியே விசாரிச்சுட்டு போயிட்டு திருப்பி அதே கடைக்கு போயிட்டு, ஆனால் இந்த மாதிரி ரிட்டன் வந்தாங்களாண்ணா, ஏன்னா அது அவங்க சாவி கிடையாது அப்படின்னேன். அதில் ஏதாவது வீட்டு சாவிலாம் இருந்ததாப்பான்னு கேட்டாங்க. ஆமாண்ணா, வீட்டு சாவியும் இருக்குது, கேட்டு சாவியும் இருக்குது, எல்லாமே இருக்குண்ணா. அதில் தான் அந்த ரெண்டு பூட்டு உடச்சிட்டு போனால் தான் வந்து நாங்கள் வண்டி சாவியை எடுக்க முடியும், நாங்கள் ராயபுரம் வரைக்கும் வரணும்னு. சரி நீங்கள் நம்பர் கொடுத்துட்டு போங்கன்னாங்க. சரி நம்பர் கொடுத்துட்டு நானும் அவரும் என்ன பண்ணோம், இவங்க ரெண்டு பேரை தேடிட்டே இருந்தோம். அது என்னமோ தெரில, நான் அவங்க ரெண்டு பேரை வந்து நோட் பண்ணி வச்சுருந்தேன். ஜிம் பேக்லாம் வச்சுட்டு ஜிம்முக்கு போயிட்டு ஜிம்லேருந்து வரவங்க மாதிரி தான் வந்தாங்க. அதனால் எனக்கும் நல்லா மைண்டில் இருந்தது, ஒருத்தர் வந்து ஒயிட்டாக இருப்பார், ஒருத்தர் வந்து பிளாக்காக இருப்பார், இந்த ஜிம் பேக் வச்சுருப்பாங்க கரெக்டாக, அந்த மாதிரி யாரையாவது பார்த்தா சொல்லுங்கன்ட்டேன். அப்புறம் நம்பர் கொடுத்து வந்ததுனால கொஞ்சம் நேரத்தில் அவரே கால் பண்ணி, தம்பி அவங்க வந்துட்டா வந்து சாவியை கொடுத்துட்டாங்கப்பா அப்படின்னு. மேலே போகிறேன், அவங்க கீழே இறங்குறாங்க. அப்பா போதும், இந்த ஓலோ ஆட்டோ புக் பண்ணி பார்க்கிங்கில் இருக்கிறவங்க பேச்சை கேட்காம நாங்கள் கிளம்பி வந்திருந்தோம்னா சாவி கிடச்சிருக்காது. அவங்க சொல்லி திருப்பி போனதுக்கப்புறம் தான் வந்து நம்பர்லாம் கொடுத்துட்டு வந்தோம். சாவியும் வந்து நம்பர் கொடுத்துட்டு வந்த ஒரு 15 நிமிஷம் 20 நிமிஷத்துலேயே வந்து கால் பண்ணி சொல்லிட்டாங்க. அப்பாடா இல்லைன்னு நினச்சிட்டு இருந்தேன், ஐயோ இன்றைக்கும் வண்டியை டோ பண்ணி தான் போனோமா, என்னடா வண்டியிலேயே கண்டமாக இருக்குது எனக்கு அப்படின்னு. இந்த விஷயத்த பார்ட்னர்கிட்ட கால் பண்ணி சொன்னதும், நம்ம பேசாமல் இந்த மந்த்து வண்டி வாங்காமலே இருக்கலாமா, உனக்கு நீ வேறு வண்டியில் தான் உனக்கு ஃபுல்லாக கண்டம் இருக்குது, கண்டம் இருக்குன்ற ஃபுல்லாக நம் வண்டி போகிற வண்டியெல்லாம் ஏதாவது கோளாறு கொடுக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரில, அடுத்த வாரம் ஸ்னைப்ஸுக்கு எப்படி போகிறேன்னு தெரியல, எல்லாமே வந்து வண்டியை பிச்சுக்கிற போல இருக்குது எனக்கு. அதெல்லாம் ஒரு பேட் வைப்பாக இருந்தாலும் நல்லது, இவ்வளோ ஒரு கெட்டது நடக்கும் போதும் பார்ட்னர் கால் பண்ணி ஹாப்பி 10K சப்ஸ்கிரைபர்ஸ் அப்படி சொல்லும்போது ஆ ஜாலி, ஐயோ 10K வந்துச்சா. ரீசெண்டாக இப்போ தான் இன்ஸ்டாகிராமில் வந்து 80K ஃபாலோவர்ஸ் வந்தது. இன்ஸ்டாகிராமில் வரும்போது வந்து எனக்கு அவ்வளோ இதுவாக இல்லை. ஆனால் யூடியூப்பில் வந்து 10K வந்ததும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா May 18 தானே ஸ்டார்ட் பண்ணுவோம், அப்போ ஸ்டார்ட் பண்ணும்போது 800 சம்திங் தான் இருந்தது சப்ஸ்கிரைபர்ஸு. ஸோ அப்போது வந்து நான் ஸ்டார்ட் பண்ணும்போது நான் டெய்லி வ்ளாகை என்னோடய ஆக்டிவிட்டீஸ் நான் டெய்லி நான் என்ன பண்ணுறேனோ அதை தான் நான் ப்ளாக் எடுத்து போட போகிறேன்னு சொல்லும்போது பசங்க கூட என்ன சொன்னாங்கன்னா, ஏய் அதெல்லாம் வேலைக்கு ஆகாதரா, நீ என்ன பண்ணுற டெய்லி ரீல்ஸ் பண்ணுற, இங்கே போய் கேரம் போர்டு ஆடுறேன் அப்படி இப்படின்னு சுற்றுவேன், இதெல்லாம் யார் பாப்பா, இதெல்லாம் போட்டால் வேஸ்ட்டு, அந்த அளவுக்கு யாரும் அந்த மாதிரிலாம் லைக் பண்ண மாட்டாங்க அப்படின்னு. ஏய் இல்லைடா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குமேடா, நம்ம டெய்லி ரீல்ஸ் பண்ணுறதுலாம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் நான் பார்ட்னர்கிட்ட அதை பற்றி சொன்னேன், அம்மல்கிட்ட சொன்னேன், எல்லாருக்கிட்டே சொன்னேன். அம்மல்லாம் வந்து அப்பப்போ கேட்பான், நீ சொல்லியிருந்தா இருக்க போட மாட்டேன்னு கேட்பான். பார்ட்னரும் வந்து ஏன் வ்ளாக்லாம் போட மாட்டேன் அப்படின்னு கேட்பான். நான் இந்த விஷயம் சொல்லும்போது பசங்களாம் வந்து அந்தளவுக்கு இதுவாக எடுத்துக்கல. சரி ரைட்டே, 2-3 அட்டெம்ட்லாம் பண்ணியிருக்கேன் வ்ளாகு, 2-3 டெய்லி நம்ம ரீல்ஸ் எடுக்கிறதுலாம் போய் வ்ளாக் எடுத்து டெலிட்லாம் பண்ணியிருக்கேன், ஐயே இதெல்லாம் வேலைக்கு ஆகாது அப்படின்ட்டு.
அப்புறம் ஒரு மைண்ட் செட் வந்துச்சு, இதை பண்ணியே பார்த்துணும்னு சொல்லிட்டு தான் வந்து கரெக்டாக May 18 வந்து நான் ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் ஒரு நாள் கூட ஸ்கிப் பண்ணலன்னு நினைக்கிறேன். ஆமாம், ஸ்கிப்பே பண்ணாமல் கண்டினியூஸாக பண்ணி இப்போது 10K சப்ஸ்கிரைபர்ஸ் இன் யூடியூப். ஜாலியாக இருக்குது. ரொம்ப 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 நன்றி. தேங்க்ஸ் டு ஆல். எனக்கு வந்து இப்போது இன்ஸ்டாகிராம் அதிகமாக பார்க்க தோண மாட்டேங்குது, எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் யூடியூபே தான் பார்க்க தோணுது. ஒரு டைமில் எனக்கு இன்ஸ்டாகிராம் ரொம்ப, நான் வந்து இன்ஸ்டாகிராம்லேயே தான் ரீல்ஸ் போடுவேன். இப்போ வந்து இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் போடுறேன்னா இல்லை யூடியூப்பில் நான் டெய்லி வீடியோ போட்டே தான் ஆகணுன்ற மாதிரி நான் வந்து இது பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதனால் ரொம்ப ரொம்ப நன்றி, ரொம்ப ரொம்ப நன்றி, தேங்க்ஸ். அண்ட் இன்றைக்கி வந்து என்னென்ன பண்ண போகிறேன் தெரிலையே, இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறேன்னு தெரில. எங்கேயாவது வெளியே போகிற மாதிரி இருந்தால் நான் அப்படியே வ்ளாக் கண்டினியூ பண்ணுறேன். அப்படி இல்லைனா அடுத்த டேக்கில் நான் வந்து டாடா பாய் பாய் சொல்கிற மாதிரி தான் இருக்கும். இப்போதைக்கு விடைபெறுகிறேன், பாய். அந்த வீடியோ எடுத்து முடிச்சதுக்கப்புறம் நான் ஃபுல்லாக வீட்டிலே தான் இருந்தேன், எங்கேயுமே போகல. எங்கேயும் போக வேணான்னே நினச்சேன், ஏன்னா சும்மா இதுக்கு வெளியே போய்கிட்டே தான் உடம்பே சரியில்லாமல் இருக்குது, நீ கொஞ்சம் நேரம் வீட்லேயே கடைன்ற மாதிரி நானே என்னை வீட்டில் போட்டு வச்சிட்டேன். ஆக்சுவலாக எனக்கு நான் இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன், 10K வந்து சப்ஸ்கிரைப் வந்து என் பர்த்டே முடிஞ்சது பார்த்தீங்களா. ஸோ அன்றைக்கே நான் வந்து நான் ஆசைப்பட்டேன் 10K சப்ஸ்கிரைப் பர்த்டே வரும்போது கரெக்டாக வந்துச்சுன்னா நல்லாயிருக்கும்னு. ஆனால் பர்த்டே எனக்கு 9K சப்ஸ்கிரைப் வந்து ரீச் ஆகிடுச்சு. ஆனால் இன்றைக்கி வந்து எனக்கு ஸ்டார் பர்த்டே. ஸோ நான் சொன்ன பார்த்தீங்களா ஃபஸ்ட்டு சாட்டர்டே ஸ்டார் பர்த்டேன்னு. ஸோ இன்றைக்கி 10K சப்ஸ்கிரைப் வந்திருக்கா, பரவாயில்லையே, அங்கே மிஸ் ஆனால் இங்கே வந்துருச்சுன்ற மாதிரி இருந்தது. அதை நான் இப்போ தான் சாப்பிடும்போது யோசித்தேன், சரி அதை அப்படியே ஷேர் பண்ணலாம்னு நினச்சேன். அவ்வளோதாங்க. அண்டு நாளைக்கு என்ன வேலை இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு வந்து ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி ஸ்னைப்ஸ் ஓப்பனிங் இருக்குது, பட் அதுங்க போக முடியுமான்னு தெரியல, ஏன்னா வண்டி இல்லை. அது இல்லாமல் அம்மா வந்து போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை ஊருக்கு போயிருந்தாங்க, ஸோ நாளைக்கு வராங்க, இப்போ ட்ரெயினில் இருக்காங்களாம், நாளைக்கு வந்துடுவாங்க. அது வேறு காலையில் எழுந்திரிச்சு போகணும், அதுக்கும் வண்டி இல்லை. வண்டி இல்லாமல் இருந்தால் அது தெரியாது, இருந்து இல்லாமல் இருக்கும்போது தான் வந்து கொஞ்சம் கடுப்பாக இருக்குது. இது யார் எனக்கு சொன்னால், தீபன் சொன்னான் எனக்கு. ஸோ அதனால தான் வந்து எனக்கு இப்போது இது சொல்ல தோணுச்சு, ஏன்னா இப்போது வண்டி இருக்குது ஆனால் அது ஓட முடியாத நிலைமையில் இருக்குது, கடுப்பாக இருக்குது. ஓகே காய்ஸ், ஸோ டுடே அவ்வளோதான், வேறு வீட்டிலே தான் இருந்தேன், நாளைக்கு என்ன பண்ண போகிறேன்னு தெரியல. இப்போ இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். டாடா பாய், டேக் கேர், சி யூ ஆல் இன் அதர் வீடியோ, பாய்.